நயன்தாராவின் கணவர் ஒரு மாபெரும் தியாகி. அவரே இந்த விஷயத்தில் கம்முன்னு இருக்கிறார். ஆனால் சினை முட்டை யாருடையது என அரசு குழு அமைத்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறது என கிண்டல் செய்துள்ளார். நயன்தாராவுக்கு 4 மாசத்துல 2 குழந்தை பிறக்கலாமான்னு ஒரு குழு போட்டிருக்காங்க. நயன்தாராதுங்கிறத விட 9 தாரான்னு சொல்லிடலாம். இந்த 9 தாராவுக்கு 4 மாசத்துல 2 குழந்தை பிறந்த என்ன, 2 குழந்தை பிறந்த என்ன, இதுவா பிரச்சனை? அவன் புருஷங்காரன், மாபெரும் தியாகி, கம்முன்னு இருக்கிறான். நுங்கம்பாக்கம் பக்கம் போனா இங்கு வாடகை தாய் கிடைக்குன்னு போட்டிருக்கான். தமிழ்நாடு எவ்வளவு பெரிய திராவிட மாடல் பாருங்க. தாய்மொழியான தமிழுக்கு முடிவுரை எழுத திமுக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி பாஜக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி, கோவை குண்டுவெடிப்பை ஆராய குழு அமைக்காத அரசு நயன்தாராவுக்கு 4 மாதத்தில் 2 குழந்தை எப்படி பிறக்கும் என ஆராய குழு அமைத்துள்ளனர் என விமர்சனம் செய்தார். கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு நடக்குது, அதுக்கு குழு போடல, விசாரிக்கல, யார் குண்டு வெடிச்சா, இது எத்தனை காலமா பிரச்சனை நடக்குது அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு சகோதரி நீங்க கோச்சு கூடாது. நயன்தாராவுக்கு 4 மாசத்துல 2 குழந்தை பிறக்கலாமான்னு ஒரு குழு போட்டிருக்காங்கய்யா. அது என்னையா நயன்தாரா, தமிழிலேயே சொல்லுகிறேன் என நக்கலாக இழுத்த அவர், 9 தாராவுக்கு எத்தனை குழந்தை பிறந்தால் என்ன, அது ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, அதுக்கு ஒரு குழுவா, அந்த சினை முட்டை யார் உடையது என ஆராய்ந்து கொண்டிருக்கின்றனர் என கிண்டல் செய்து தள்ளினார். அது என்ன, நயன்தாராதுங்கிறத விட 9 தாரான்னு சொல்லிடலாம், தமிழ்லயே பேசிடலாம். இந்த 9 தாராவுக்கு 4 மாசத்துல 2 குழந்தை பிறந்த என்ன, 2 குழந்தை பிறந்த என்ன, அது 2 ஆணா பிறந்தா என்ன, பெண்ணா பிறந்தா என்ன, அதுக்கு ஒரு குழு. They have constituted a medical committee. அதில் என்னன்னு கேட்டால், இந்த சென முட்டை யாருது, இந்த சென முட்டை வச்சிருந்த வாடகை தாயினுடைய உடம்பை யாராவது ஆராய்ச்சி பண்ணினீர்களா இல்லையா, இதுவா பிரச்சனை? நயன்தாராவின் கணவர் மாபெரும் தியாகி, அவரே கம்முன்னு இருக்காரு. ஆனா ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருந்தவருக்கு மந்திரி பதவி கொடுத்து அமைச்சர் ஆக்கினால் அவர் நயன்தாராவுக்கு பிறந்த குழந்தை குறித்து குழு அமைத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார் என ஆதங்கம் தெரிவித்தார். நயன்தாராவுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் நமக்கு என்ன, அவன் புருஷங்காரன், மாபெரும் தியாகி, கம்முன்னு இருக்கிறான். மாபெரும் தியாகி, அதை விட்டுட்டு மா சுப்பிரமணியம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டே இருந்தவரை கூப்பிட்டு மந்திரி பதவி வாங்கிக்கிட்டு அவரு இப்ப ஒரு குழு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. நயன்தாராவுக்கு 4 மாதத்துல 2 குழந்தை பிறக்கலாமா அப்படின்ட்டு. வாடகைக்கு வீடு கிடைக்கும் என்பதை போல இவ்விடத்தில் வாடகை தாய் கிடைக்கும் என பெயர் பலகை மாற்றி வைக்கும் நிலையில் நுங்கம்பாக்கம் பகுதி மருத்துவமனைகள் உள்ளது என்று அவர் கூறினார். போனீங்கன்னா நுங்கம்பாக்கம் வந்துடும். நாமெல்லாம் பார்த்தது, நான் 72ல இருந்து சென்னையில இருக்கிறேன், ஒரு போர்டு தொங்க, இங்கு வீடு வாடகைக்கு கிடைக்கும். இந்த நுங்கம்பாக்கம் பக்கம் போனா இங்கு வாடகை தாய் கிடைக்கும்னு போட்டிருக்கிறான். தமிழ்நாடு எவ்வளவு பெரிய திராவிட மாடல் பாருங்க, எவ்வளவு புரட்சி செஞ்சிருக்கு. வாடகைக்கு வீடு கிடைக்கும் என்பதை காட்டிலும் வாடகை தாய் இவ்விடத்தில் கிடைக்கும் என்பதுதான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய மருத்துவமனை. தமிழக அரசுக்கு நயன்தாரா குழந்தை விஷயத்தில் இருக்கும் அக்கறை கோவை குண்டுவெடிப்புக்கு இல்லையே என வருத்தம் தெரிவித்தார். நயன்தாரா விஷயத்தில் இருக்கிற அக்கறை கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட்ல இல்லையே என்ற வருத்தம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. இறுதியாக விக்னேஷ் சிவன் லால்குடியாம், அவன் நம்ம ஏரியா பையன்தான் போல, நல்லா இருக்கட்டும், அவர் மீது எனக்கு பொறாமை எல்லாம் இல்ல என கூறி தன் பேச்சை முடித்துக் கொண்டார். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.